ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்எஃப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சும்மா செம்மையான ஒரு ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சும்மா கருணாகரன் நமக்கு கொடுத்த ஒரு ஈவெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் சர்வருக்கு இன்றைக்கி நைட்டு, தட் மீன்ஸ் நமக்கு என்ன ஈவெண்ட் வரப்போகுது இன்றைக்கி நைட்டு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் டோட்டலாக வெப் ஈவெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று விட்டுருக்காங்க பாருங்களேன். சும்மா தாறு மாறு பா, ஐயோ நம்ம தார் ரோடு மாதிரி இருக்குது. சரிங்களா? அது மாதிரி இருக்கிறதுலே மொக்க ஈவெண்ட்டு பாருங்களேன். இதெல்லாம் ஒரு ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்களே பாருங்களேன். இதெல்லாம் மனசாட்சி இருக்கா? முன்னாடியாக ஒரு லேடி பண்டலாக ஃப்ரீயாக தருவானுங்க. அதில் ஒரு ப்ளே பண்ணி எடுக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஈவெண்ட்டு. இதை வேறு தினமும் நம்ம கலெக்ட் பண்ணி அந்த இது பேராசூட் எடுக்கிறது. டேய், இதெல்லாம் என்னடா இது? இதில் வேறு எதாவது கொடுத்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் பேராசூட்லாம் என்ன இது? சொபா நினைக்கவே செம்ம கெடுப்பாக இருக்குது. இதுக்கு வேறு பாயா ஒன் டைமாக ப்ளே ஒன் கேம் வித் ஃப்ரெண்ட்ஸாக 9 கேம் விளாண்டா ஒரு டோக்கன் தருவானுங்களா? டேய், இது எங்களுக்கு தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட்டை யாருமே பண்ண தேவையில்லை. அதோட பாருங்கள், இப்போ அடுத்தது ஒன்று காட்ட போகிற பாருங்கள். சும்மா வேறு லெவலில் ஷோ ஆஃப்னு கீழே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? என்னென்னு நம்ம அதையும் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், க்ளோவால் லேடி பண்டில். அப்போ அது ஒரு ஈவெண்ட்டு. க்ளோவால் லேடி பண்டில்னு சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டில் வரப்போகுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் க்ளோவால் செம்மையாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இது ஸ்கின் தானே, நம்மக்கிட்ட தான் ஆல்ரெடி வந்து அந்த லெஜெண்டரி ஸ்கின்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஃப்ரீயாக. அது இருந்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? லேடி பண்டில் ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. இந்த வாட்டி எந்த ஈவெண்ட்டில் என்ன டைமண்டை பிடுங்கிறதுக்கு பண்ணுறானுங்கன்னு தெரில. எல்லாருக்கும் ஓசியில் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு ஓசியில் கொடுத்தானுங்க. இப்போ அதுவும் இல்லாமல் ஆகிட்டானுங்க. என்ன கொடுமடா இது! இது அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டோக்கன், இந்த டோக்கன் ஈவெண்ட்டில் பிடுங்குற போகிற இது போல். இது இங்கே பாருங்கள், அவுட்ஃபிட்டு கொடுத்துட்டு ப்ளஸ் எமோட்டு, ஒரு எமோட்டு. இந்த எமோட்டும் அந்த அவுட்ஃபிட்டும் அந்த இந்த கோபரா பண்டில் வந்தது பார்த்தீங்களா, அது மாதிரி ஈவெண்ட்டில் போட்டு புட்டிங்கி நார் அடிச்சிருவானுங்க. அப்போ இதுவும் நம்மளுக்கு ஃப்ரீ கிடையாது. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் பேக்கு. சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருக்குது பேக் பேக்கு. இந்த டென்னிஸ் த மெனிஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு சில கார்ட்டூனிஸ் யாருக்கெல்லாம் தெரியுமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவனை மாதிரி லைட்டாக கொண்டு வந்துட்டு கண்ணை தூக்கி விட்டானுங்க, புருவத்தை மண்டையில் ஸ்பைக் வச்சிட்டானுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒவ்வொரு இந்த தீம் கண்ணு உம்மாடி செம்மையாக இருக்குது. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி சில பேருக்கெலாம் ஏடபிள்யூஎம் ஸ்கின் வச்சுருப்பீங்க. எத்தனை பேர் ஏடபிள்யூஎம் எடுத்து விளாடுவோம் சொல்லுங்கள்? எம்ஐ டூ பினாலும் பரவாயில்ல, ஆனால் இதில் MP5 கொடுத்துருக்கான். அதோடய பவர் தான் என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சதில் அது என்ன பவர் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் நம்மளும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு? இதுதான் இந்த ஈவெண்ட்டு, MP5 ஏடபிள்யூஎம். இதில் பார்த்தீங்கன்னா சீட்டாஸ்ன்னு ஒரு இது இருக்குது, ஏடபிள்யூஎம்து. அது டபுள் டேமேஜ், அதுவே சூப்பராக அடிக்கும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை எடுக்கவே எடுக்காதீங்க. இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் தரமாக அடிக்கும். அதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? யாருக்கெல்லாம் இந்த ஈவெண்ட்டு பிடிச்சிருக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாட்டி வெப் ஈவெண்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் அந்த ஏதோ ஒரு பண்டல் கொடுப்பானுங்களே, இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். இதெல்லாம் மனசாச்சே இல்லை அவனுங்களுக்கு. இங்கே பாருங்கள், 4வதுல ஒரே ஒரு டிஷர்ட். இந்த டிஷர்ட்டை எத்தனை பேர் போட்டு விளாடுவோம்னு நினைக்கிறீங்க? சும்மா இப்படி மேலே போட்டுட்டு அப்படியே தூக்கி வச்சு லாபியில் இதில் வச்சுட்டு வேறு எதாவது தான் நம்ம எடுத்து ஆட போகிறோம், கரெக்டுங்களா இல்லையா? பா, இதுக்கு நம்ம அந்த டோட்டலாக அந்த இதெல்லாம் முடிக்கணும். அதை முடித்து அதுக்கப்புறம் அந்த பனியனுங்க கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் வேறு எதாவது வெப்பன் ராயல் வவுச்சர் கொடுத்தாலும் வர்த்து, டைமண்ட் ராயல் வவுச்சர் கொடுத்தாலும் வர்த்து, அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஒன்றே ஒன்று கொடுத்துருவேன், அந்த கன் கிரேட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான். ஏன்னா ட்ராக்னோ இருக்குது பார்த்தீங்களா, அதோட இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் ஸ்கின் இருக்குது, ஒரு ஸ்கின்னு சூப்பராக இருக்கும். அக்யூரஸி ஹெட் ஷாட்லாம் தரமாக விழும். சரிங்களா? அதுக்காக அதை வேணால் ட்ரை பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பக்கா வர்த்து தான் அதுக்கு. ஆனால் மற்றபடியெல்லாம் வர்த்தே கிடையாது. சரி வாங்க, 4 டோக்கன் இருக்குது, சும்மா குத்தி விடுவோம். 4 டோக்கன் இருக்குல்ல, சரி ஃபஸ்ட்டே குத்துரா, போட் மூஞ்சிலே போட்டு டொமாலு, போட் போட். அடுத்தது அடப்பாவி, சரி ரைட்டு. அடுத்தது இன்னொன்று ஒன்று இருக்குது, அதையும் முடிச்சு விட்ருவோம். முடிச்சு விட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு இது முடிச்சாச்சு. இதில் என்ன கொடுப்பான் நம்மளுக்கு? அடப்பாவிங்களா, ஸ்கேனரு. சரி பரவாயில்ல. சரி நம்ம என்ன பண்ணலாம், ஃபிஸ்டாலே எடுத்துக்கலாம். நமக்கு அதான் தேவை, ஃபிஸ்டால் தான். ஃபிஸ்டால் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அட, ப்ளூ லேடி வந்துருச்சா? ரைட்டு. இப்போதைக்கு சண்டை போட தேவை, நான் நாளைக்கு காலையில் வரேன் சண்டைக்கு, இன்றைக்கி வரல சண்டைக்கு. சரியா? சரி ஓகே ரைட்டு. அடுத்தது என்னென்னு அப்படியே பார்த்துருவோம். நடப்போம். இதை பார்க்க பார்க்க வெறுப்பாக இருக்குது இந்த ஈவெண்ட்டு. யாருக்கெல்லாம் ஈவெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு? நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, 7 டேஸ் லாகின் ரிவார்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா.
அது வந்து பக்காவாக இருக்குது நம்மளுக்கு, சரிங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேர்னா அந்த பேண்ட் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த ரெடிம் கோடு போட போகிறோம், மறந்துடாதீங்க. ஏன்னா நாளைக்கு 6:00 ஆரம்பிச்சிருது. நம்ம ஃபஸ்ட் டே செகண்ட் டே ரெண்டு நாள் நம்ம பண்ணிட்டோம், தேர்ட் டே நம்ம இது பண்ணணும், சரிங்களா. அதில் பாருங்கள், டயர் ஒனில் வேறு லெவலான ஒரு பண்டில் இருக்குது. அந்த பண்டில் கிடச்சதுன்னா சூப்பர். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வராங்களோ, இப்போது 100 பேர் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா 100 பேருக்கும் தான் அந்த பண்டில், சரிங்களா. அது வேறு லெவலு. அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது, ட்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரிடீம் கோடு போடுவோம், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போனா தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்கள் அந்த ரிடீம் கோடை போட்டு நீங்களும் ப்ரைஸை தட்டிடலாம். இதெல்லாம் ப்ரீவியஸாக நம்ம வாங்கின ப்ரைஸஸு, சரிங்களா. மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டயர் 2 வந்து வெறும் பேராசூட் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பவர் அப் ரிடிம்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நான் கொடுக்குற கோடை நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணாவே போதும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான், மறந்துடாமல் நாளைக்கு பாருங்கள், ஓகேங்களா. லைவில் அவன் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, அதை நம்ம சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து இது பாருங்கள் ஒரு ஈவெண்ட்டு, இந்த ஈவெண்ட்டு தான் சொப்பா. இந்த ஈவெண்ட்லாம் ஒருத்தருக்கு கூட கிடைச்சே இருக்காது. சப்போஸ் யாருக்காவது கிடச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒரே ஸ்பின், அந்த ஃப்ரீ ஸ்பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதிலலாம். ஆனால் என்ன வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக யாருக்குமே ஃப்ரீ ஸ்பின்ல கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டான்ல, அப்புறம் எப்படி ஃப்ரீ ஸ்பின்ல ஃப்ரீயாக கிடைக்கும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா இந்த கன்னை எடுத்து விளையாடுறதுக்கு நம்ம வேறு கன்னு எடுத்து விளையாடலாம். ஆனால் இதில் பரவாயில்ல, இது கார் ஸ்கின் வேறு கொடுத்துருக்கான். கார் ஸ்கின் ஒன்று இருந்தால் போதாதா? இருங்க, நம்ம வெப்பனில் போய் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மக்கிட்ட ஸ்னைப்பர் இருக்குல்ல, ஏடபிள்யூஎம். இருங்க பார்ப்போம், அதை எங்கே அது ஸ்னைப்பர் தான். அதில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் டேமேஜும் இருக்குது. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, ரீலோட் ஸ்பீடும் இருக்குது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், மேகசின் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன வேணும்? இந்த கன்னே பார்க்க செம்ம லுக்காக இருக்குது, அதெல்லாம் வர்த்தா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் இருக்க சொல்ல நம்ம எதுக்கு அதை எடுத்துடிக்கணும், கரெக்டு தானே? உங்கள்கிட்ட இது மாதிரி இருந்தால் எதுக்கு நம்ம அதை எடுத்துடிக்கணும், சரி ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 7 டேஸ் லாகின் ரிவார்டு. இங்கே பாருங்கள், இது வர்த்தான ஸ்கின், பரவாயில்ல. போசியில் தரான் தினமும், அப்படி தினமும் அப்படி ஊர்கா மாதிரி நம்ம போய் போய் அந்த லாகின் மட்டும் நம்ம இது பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்லாம் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்றது சொல்லணுன்னா குளோவால் சூப்பரு, பெஸ்ட்டு, செம்ம குளோவாலு. அதுக்கப்புறம் MP5 தான் தெரில, MP5 யாராவது தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. வாங்க நம்ம என்ன பண்ணிடலாம், இன்றைக்கி நைட்டு உரிய அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷீபா பெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து நம்மளுக்கு அப்படியே விட்டுருக்காங்க. என்னென்னு போய் டேரெக்டாக உள்ளே போய் பார்த்துருவோம். இதை பாருங்கள், ஈவெண்ட்டில் இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி இதுவாக இருக்குது. 7 டேஸ் லாகின் நமக்கும் வந்தது தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஆனால் இங்கே பாருங்கள், ஷீபா சேலஞ்சுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஷீபா ஃபைட்டு, இது 10th-18th வரைக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கின்னு கிடைக்கும் போல். மேட்ச்சு கிடைக்க கிடைக்க இதை கலெக்ட் பண்ணும். இதில் இங்கே பாருங்கள், இது 3 கிரேட் கிடைக்குது. இது வர்த்தூரில் கிரேட் ஆச்சு, M500 இருக்குமே அதில். ஆமாம், ஓகே, இந்த இதை விட்டுறாங்க போல். ஓகே, ஷீபா ஸ்கின் இப்படி தான் நம்ம எடுக்கணும் நம்மளோட இதில். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஈவெண்ட் வந்திருக்கான்னு பார்த்துருவோம். இது நம்மளுக்கு நாளைக்கு வரப்போகிறது டாப் அப் ஈவெண்ட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருங்க, ஸ்டோரில் போய் ஜஸ்ட் பார்த்துடலாம். நியூ அரைவல் ஷாப் டில் யுவர் ட்ராப். டேய் என்னடா இது, வாரே வாவ், ஆஹா, இது என்ன எமோட்டு தெரியலையே. அட போடா, பதிலுங்க எமோட்லாம் நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். இந்த எமோட்டை இதில் விட்டுருக்கான் போல், 499 டைமண்ட். எத்தனை பேர் எவ்வளோ டைமண்ட் கொடுத்து எடுத்தோம் அந்த டைமில், இப்போ இது வெறும் 499 டைமண்டு. இது டாப் அப் ஈவெண்ட்டில் கொண்டு வந்தது, எல்லாம் 499 கொண்டு வந்துருக்கானுங்க, வேறு லெவலு. இது ஃப்ரீ
அடா பாவிகளா டேய், இதுதான் வெர்த்து ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 1000 diamond கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருப்பீங்க. இதை ஒரு ஈவெண்ட்டில் லெவல் ஈவெண்ட் மாதிரி இருக்கும், அதில் எடுத்துருப்போம். பரவாயில்ல, இது பக்கா 499 diamond பரவாயில்ல, செம்ம செம்ம. ஓகே, வேற என்ன இருந்திருக்குன்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சூப்பராக இருக்கு, இது கார்லாம் கொடுத்துருக்கோம். ஆட் பண்ணிருக்கோம், ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூ அரைவல் ஷாப் டில் யூ ட்ராப். ஓகே, ஷாப்பில் வந்து நியூ அரைவலாக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கானுங்க போல. கோப்ரா இதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்களா? அடா பாவிகளா. அதோ ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துடலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் இருக்கா விடுங்க. இங்கே கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ். ஆ, இதை 499 கொண்டு வந்திருக்கானுங்க. ஓகே, கார் இது வேறு கொண்டு வந்தேன் நானுங்களே, அதனை பார்த்தேன். தோ CR7 சொல்லியிருக்கானுங்க, CR7 சொல்லிட்டு இதையும் கொண்டு வந்திருக்கானுங்க. கோப்ரா இது டாப் அப்பில் விட்டானுங்க, 1000 diamond 500 diamond டாப் அப்பில் இது நம்மக்கிட்ட இருக்குது கோப்ரா. இது பாவிகளா, தரமாக என்னமோ கொண்டு போகிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டு உள்ள அப்டேட்டு, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஐ லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். பபாய், சி யூ, டேக்.